வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோடை வெயில சமாளிக்க நமக்கு உதவக்கூடிய முலாம்பழத்தின் நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயில் காலத்துல கண்டிப்பா சாப்பிட வேண்டிய முலாம்பழத்துல நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. கோடை காலம் வந்துட்டாலே நமக்கு டிராப் ஆகக்கூடிய முதல் விஷயம் அப்படின்றது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து தான். இந்த முலாம்பழத்துல அதிக அளவுல நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால கோடை காலத்துல நீங்க முலாம்பழம் சாப்பிடுறது உங்களுடைய உடல்ல நீரேற்றமா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முலாம்பழம் சாப்பிடுறது அப்படின்றது உங்களுடைய உடலையுமே குளிர்ச்சியாக்க உதவுது. இதனால நீங்க வெப்பத்தில இருந்து பாதுகாப்பா இருக்கலாம். அதே மாதிரி இதுல நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான விட்டமின்கள் மினரல்ஸ் அப்படின்றதுமே நிறைய இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது எல்லாருக்குமே கம்மியாகிட்டே வருது. இதனால நமக்கு நிறைய நோய்களுமே ஏற்படுது. இதுக்கு நீங்க முலாம்பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா, முலாம்பழம் நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்குமே உதவியா இருக்கும். சோ நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, உங்களுடைய உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய வேலையை இந்த முலாம்பழம் ஈஸியாக்கிடுது. முலாம்பழத்துல விட்டமின் ஏ, விட்டமின் சி இது ரெண்டுமே நிறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெள்ள அணுக்களை இது தூண்டி உங்களுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த முலாம்பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பைட்டோ கெமிக்கல் இது ரெண்டுமே உங்களுடைய குடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்குமே உதவியா இருக்கும். உங்களுடைய குடல் ஆரோக்கியம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கூட நேரடியா தொடர்புல இருக்கிறதுனால முலாம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு முலாம்பழம் உதவியா இருக்கும். முலாம்பழங்கள்ல பொட்டாசியம் சத்துமே நிறைஞ்சிருக்கிறதுனால இது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவியா இருக்கும். பிளட் பிரஷர் கண்ட்ரோலா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இதயமுமே ஆரோக்கியமா இருக்கும். முலாம்பழத்துல இதயத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அடினோசின் அப்படின்ற கலவையுமே இடம்பெற்றிருக்கு. இந்த கலவை இதய அமைப்புல ரத்தம் உறையறத தடுக்கக்கூடியதா இருக்கு. வெயிட் லாஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா முலாம்பழத்துல கொழுப்பு கலோரிகள் அப்படின்றதுமே கம்மியா தான் இருக்கிறதுனால இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முலாம்பழம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இது உங்களுடைய வயிற்றுல இருந்து வெளியாகி செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. இதனால ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய வயிறு ஃபுல்லான ஃபீலிங்லயே இருக்கிறதுனால வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்பவுமே ஈஸி. இந்த முலாம்பழத்தை நாம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பழம் அப்படின்னே சொல்லலாம். இது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி இது உங்களுடைய மனசை அமைதியா வச்சிருக்கவுமே உதவும். இந்த முலாம்பழத்துல பொட்டாசியம் மாதிரியான தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உணவா கருதப்படுது. முலாம்பழம் நீங்க சாப்பிடுறதுனால அதிகமா நீங்க கான்சென்ட்ரேஷன் ஸ்டெடியாகவுமே இருக்கலாம். விட்டமின் ஏ சத்து அப்படின்றது முலாம்பழத்துல இருக்கிறதுனால இது உங்களுடைய தலைமுடிய ஆரோக்கியமா வச்சிருக்க உதவும். முலாம்பழத்துல விட்டமின்கள், மினரல்ஸ், ஆக்சிஜன் ஏற்றங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கிறதுனால இது உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாவும் பொலிவாவும் வச்சிருக்க உதவியா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.